வணக்கம் மக்களே, நான் தான் ஜெய்கிருஷ்ண. நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டை முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சியை தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி மன்னர்கள் தான் நம்ம நாட்டை ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க மன்னர்களை தொகுச்சு மன்னர்கள் ஆண்ட அந்த நாட்டை பிரிட்டிஷ்காரங்க தன்னசப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. இப்பவும் ஒரு சில இடத்துல மன்னராட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ என்ன தான் மன்னர்கள் அந்த நாட்டை ஆண்டாலும், ஸோ அவங்க குடும்பத்தில் ஒரு சில மரணங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க செஞ்சு தப்புனால இறந்து போயிருப்பாங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பகையை தீத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களை கொண்டிருப்பாங்க. தாய்லாந்து அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாடு வந்துட்டு மன்னராட்சியாக இருக்கும்போது சியாமிஸ் அப்படின்ற ஒரு பேர் சொல்லப்பட்டு தான் அழைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த சியாமிஸ் அப்படின்ற பகுதியை வந்துட்டு சோழங்கோரன் அப்படின்ற ஒரு மன்னர் தான் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசரும் அந்த நாட்டுக்கு பண்ணாத புது புது விஷயங்களை இந்த மன்னர் வந்துட்டு அந்த நாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு புது புது விஷயத்த தன் நாட்டு மக்களுக்கு அந்த அரசர் பண்றாரு அப்படின்னா அந்த மக்களுக்கு அந்த அரசர் எப்படி பிடிக்காம போகும் அப்படின்ற மாதிரி அந்த மக்களுக்கு அந்த அரசரை ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. மக்கள் எங்க போனாலும் மக்கள் மத்தியில சோழங்கோரன் அப்படின்ற அந்த அரசர் பேர் தான் ஒழிச்சுட்டு இருந்தது. அந்த அரசர் வந்துட்டு தன் நாட்டு மக்களை கிட்ட இனிமே அடிமைத்தனமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தால அடிமைத்தனத்தை சுத்தமா மூட்டை கட்டி வச்சுட்டாரு. சோழங்கோரன் அப்படின்ற அந்த அரசர் சியாமிஸ் நாட்டை ஆளும் போது அடிமைத்தனமே சுத்தமா அங்க இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசருக்கு தனக்கான கல்யாண வயது வரும்போது சுனந்தா குமாரி ரத்னா அப்படின்ற ஒரு மனப்பெண்ண மனம் முடிக்கிறாரு. இந்த சுனந்தா குமாரி ரத்னாவுக்கு கல்யாணம் ஆகும்போது வயது 19. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமானதுக்கு அப்புறம் 2 வயதுல பெண் குழந்தை ஒன்று இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு கண்ணபுரான் பிரஜாரத்னா அப்படின்ற ஒரு பேரை வச்சாங்க. அந்த அரசர் தன்னோட மனைவி மேலையும் தன்னோட பொண்ணு மேலையும் ரொம்பவே பிரியமா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்நாட்டு அரசுக்கு வந்துட்டு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் பாங்பாயின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு தன்னோட அரசபையை கொஞ்ச நாள் நடத்துறது தான் அது. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு நதி வழியாக மட்டும்தான் போக முடியும். அப்படியே அந்த நதி வழியாக போகிறதுக்காக அந்த ராணியும் அவங்களுடைய பொண்ணையும் ஒரு கப்பலை ஏற்றி அனுப்பி விடுறாங்க. வேற யாரும் அந்த கப்பலில் போகக்கூடாது. ஏன்னா அரச குடும்பத்தில் சேர்ந்தவங்க அந்த கப்பலில் போகும்போது வேற யாரும் போகக்கூடாது அப்படின்றது ஒரு சட்டம். கிட்டத்தட்ட 200 காவலர்களுக்கு மேலே சில கப்பல்களில் அந்த ராணிக்கு துணையாக அவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த நதியை கடக்கும்போது அந்த நாட்டு ராணியான சுனந்தா குமாரி ரத்னா அப்படின்றவங்க தண்ணியில் தவறி விழுந்துடுறாங்க. சுற்றி 200 பேர் பாதுகாப்புக்கு இருந்தும் அவங்களை யாரும் காப்பாற்றல. அவங்களுக்கு வேற நீச்சல் தெரியாது. தண்ணியில் தத்தளிச்சு கடைசியாக இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் உடனே அந்நாட்டு அரசருக்கு தெரிஞ்ச உடனே அந்த அரசர் வந்துட்டு உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டவுடனே அந்த நாட்டு அரசருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உறிஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாரு. தன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த அரசர் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணியில தத்தளிச்சு இறந்து போனது தன்னோட மனைவி மட்டும் இல்லாம அவரோட 2 வயது பெண் குழந்தையும் தான். இந்த சுனந்தா குமாரி ரத்னா தண்ணியில தத்தளிச்சு இறந்து போகும்போது அவங்க பிரெக்னண்டா வேற இருந்தாங்க. மொத்தம் அந்த தண்ணியில 3 உயிர் இறந்து போச்சு. இந்த விஷயத்தை கேட்டவுடனே அந்த அரசர் துடித்துடிச்சு போயிட்டாரு. அந்த அரசர் நீங்க இவ்வளவு பேர் காவலுக்கு போயிருந்தோம் ஏன் காப்பாத்தல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு அந்த காவலர்கள் அரசர் குடும்பத்தினர் மீது எங்களோட கைகள் படக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கும்போது நாங்க எப்படி அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு பதில சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டவுடனே அந்த அரசர் ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு. ஒரு புண்ணியமில்லாத சட்டத்தாலே என்னோட மனைவி என்னோட குழந்தை இறந்து போயிட்டாங்களே அப்படின்றத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. உடனே அங்க காவலுக்கு இருந்தவங்களை கைது பண்ணிட்டு சட்டத்தையே உடனே மாத்தி எழுதி இல்லாம பண்ணிட்டாரு. இது வரைக்கும் ஆசிய சாம்ராஜ்யத்திலே இல்லாத அளவுக்கு தன்னோட மனைவியோட இறுதி சடங்கு பண்ணாரு. ஸோ அவங்க போகிறதா இருந்த அந்த அரண்மனைக்கு பின்னாடியே தன்னோட மனைவிக்கு தன்னோட மகளுக்கும் நினைவிட முன்ன கட்டினாரு. அப்போ அந்த பாதுகாவலர்கள் ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தா என்னோட மனைவியும் என்னோட குழந்தையும் நீங்க உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு கைத்த விசியாச்சு என்னோட மனைவியை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. இப்படி ஒரு மோசமான சட்டத்தால அந்த நாட்டு மகாராணியோட உயிரே போயிடுச்சு. அதனால அந்த நாட்டு அரசர் அந்த சட்டத்தையே மாத்தி எழுதிட்டாரு. சோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டுல சுனந்தா குமாரி ரத்னா அப்படின்ற அந்த நாட்டு அரசிக்கு இப்போ வரைக்கும் மரியாதை இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டு அரசர் மேலயோ அந்த நாட்டு அரசி மேலயோ இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை வந்து நான் பாக்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் கிரீஷ். I'm the pain, taking my message. I'm the pain, speaking my lesson. From the brain, seeing the view.